हेलो फ्रेंड्स, वेलकम टू साथी समियल। हम इनके पाक पर रेसिपी है ना ரொம்ப சூப்பரா அருமையான டேஸ்ட்ல நம்ம இன்னைக்கு ஒரு அவரைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செம பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். இந்த அவரைக்காய் உருளைக்கிழங்கு கார குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ நாங்க ரொம்ப டேஸ்டா ஒரு சூப்பரான அவரைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு இது மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து விட்டுறலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு இதில் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நெய் நிறைய கீறி வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து உரிச்சு கூட போட்டுக்கறலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்து கலர் லைட்டாக மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இதில் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொலி சீவிட்டு கூட கட் பண்ணி போட்டுக்கரலாம். இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு அவரைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அவரைக்காய் பிளஸ் உருளைக்கிழங்கு இது ரெண்டும் ஓரளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்படி வதங்கினா தான் அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பச்சை வாசனையெல்லாம் போனா தான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சிடலாம். இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, நமக்கு சூப்பரா இது நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இது ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிங்க இல்லையா, அதனால மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்போ பாருங்க, சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓரளவுக்கு குழம்பு பின்னி இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் தக்காளி பழமாக தான் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் புளி சேர்க்கலை, இந்த தக்காளி தான் அந்த புளித்தன்மையை நமக்கு மேட்ச் பண்ணும். இல்லை தக்காளி போட்டாலும் நான் புளி சேர்த்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்காளியோடைய ஸ்டாப் பண்ணிக்கரலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். கரம் மசாலா கடைசியில் தான் போடணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கரம் மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்பு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம போட்ட காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வரட்டும்.
இப்போ ஓபன் பண்ணி பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம போட்ட காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு இதல கடைசியா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல ஊத்திடலாம் சில பேருக்கு தேங்காய் பால் தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்க இந்த ஸ்டேஜோடயே இறக்கிடலாம் தேங்காய் பேஸ்ட் இருக்கு அப்படி நினைக்கிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து mix பண்ணி விடுங்க கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம போட்ட தேங்காய் பாலோட பச்சை வாசனையும் போயிடு ஓரளவுக்கு குழம்பு வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதனால ஆஃபா வச்சு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால குழம்பு நல்லா வத்தி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாங்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருச்சு கடைசியா இதல ஒரு கொத்து அளவு கொத்தமல்லி இலை மட்டும் தூவி நல்லா mix பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான அவரைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பா இந்த அவரைக்காய் உருளைக்கிழங்கு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த அவரைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்